எல்லோரையும்
இந்த அருமையான தருணத்திற்கு வருக வருக என்று சொல்லி உங்கள் அனைவரின் சார்பாக நமது ரோவர் கல்வி குழுவத்தினை தாங்கி நிற்கும் தூண்களுக்கு பெரிய வணக்கத்தை சொல்லி வரவேற்பு கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நல்லதொரு இனிய தருணத்தில் நமது அம்மா அவர்கள் பொங்கல் பானையை விளக்கேற்றி தொடங்கி வைக்கும் தருணம் இப்பொழுது. இதோ நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பொங்கல் விழா இனிதே துவங்க இருக்கிறது. ஒளியேற்ற வேண்டும் திருக்கை தாளாளர் ஐயா அவர்களின் நம்பிக்கை, தூய யோவான் அறக்கட்டளையின் அறங்காவலர் மதிப்பிற்குரிய திருமதி மகாலட்சுமி வரதராஜன் அம்மா அவர்களை பொங்கல் பற்றி வைத்து நிகழ்வை தொடங்கி வைக்க அங்கு உள்ளவர்கள் அனைவரும் அவர்கள் ஏற்றிருந்த நேரத்தை தரவழைப்பதில் உங்கள் மகிழ்ச்சியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Thank you.
கூடியிருக்கின்ற மாணவ செல்வங்களே, பேராசிரியர்களே, கல்லூரி முதல்வர்களே, அறக்காவலர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுதான் நாடே எதிர்பார்க்குது. உங்களை போன்ற இளைஞர்கள், இளம் பெண்கள் சந்தோஷம். உங்களை மற்றவர்கள் வேடிக்கை பார்க்க வேண்டும், உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் வேடிக்கை பார்க்க வேண்டும், உங்களுடைய ஆற்றலை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும். அது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் செய்ய வேண்டும். வெக்கத்தை விட்டு தள்ளுங்க, வெக்கம்தான் நமக்கு பெரிய எதிரி. பெரிய எதிரி நமக்கு வெக்கம், கூச்சப்படுறது. அதுலேருந்து வெளிவாங்க, அப்போதான் நீங்கள் ஒரு உருப்பெற்ற மனிதர்களாக, மனுஷர்களாக வாழ முடியும், சமுதாயத்தில் வீரர்களை போட முடியும். பார்க்குறீங்கள, ஒரு பேராசிரியர் வந்து அந்த சிலம்பாட்டாங்க, ஏன் பயங்களால் முடியல, கற்றுக்கல, புதுசாக ஒன்று செய்யணும்னு நினைக்கல, செய்கிறாங்கல்ல, ஏன் மற்ற பெண்கள் செய்ய முடியல, வெளியே வரணும். என்னால் முடியும், எதையும் என்னால் செய்ய முடியும். அந்த ஒரு இதோடு இருந்தால் நான் என்னால் முடியாதுப்படி யாரால் முடியும்? நான் இதான் அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கிறேன். என்னால் முடியாவிட்டால் யாரால் முடியும்? பெரம்பலூரில் என்னால் மட்டும்தான் முடியும், உங்களாலையும் முடியும். உங்களாலையும் எதுவும் செய்ய முடியும், ஆற்றல், அறிவு, திறமை எல்லாம் இருக்கின்றதான். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு, குறுகிய எண்ணத்தோடு இல்லாமல் பெரிய எண்ணம், பெருசாக நினைங்க. உலகம் முழுவதும் பள்ளியில படித்த ஒரு மாணவன், நம்ம கல்லூரியில படித்த மாணவன் இன்று மத்திய அரசினுடைய உளவுத்துறையில ஒரு பெரிய அதிகாரியா இருக்கின்றான். ஐபி என்று சொல்லக்கூடிய, இந்திய பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடிய பெரிய நிறுவனத்துல பெரிய அதிகாரியா இருக்கின்றான். அவரை தேடி கண்டுபிடிங்கள், அவரை வரவழையுங்கள். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய. இதுதான் இப்பொழுது செய்ய வேண்டிய நம்முடைய வேலை. படிக்கிறதெல்லாம் மாணவர்கள் படிச்சுக்கிறாங்க, படிப்பு பெரிய விஷயமே கிடையாது. மற்ற ஆக்டிவிட்டீஸை நாம் அவர்கள் அழைத்து செல்ல வேண்டும், அதற்கு வழிகாட்ட வேண்டும். அதற்கு ஆசிரியர் பெருமக்கள், துறை தலைவர்கள் மற்றும் எக்ஸ்பர்ட்ஸ் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை, இந்த ஸ்தாபனத்தை அடுத்த கட்டத்திற்கு நாம் அழைத்து செல்வோம். அதற்கு இந்த புத்தாண்டில், தமிழ் புத்தாண்டில் நாம் ஒரு உறுதி ஏற்போம், சபதம் ஏற்போம், கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். அடுத்த வருடத்தில் இங்கே மட்டும் இந்த பொங்கல் திருவிழா நடக்காது, இன்ஜினியரிங் கல்லூரி வளாகத்திலையும் ஒரு நாள் பொங்கல் திருவிழா நடக்கும். விவசாய கல்லூரி அந்த கேம்பஸும் ஒரு நாள் கல்லூரி பொங்கல் விழா நடக்கும், இங்கேயும் நடக்கும், அடுத்து மெயின் கேம்பஸும் நடக்கும். நாலு இடத்துலையும் வரும் ஆண்டுகளில் அதற்கு திட்டங்கள் வகுத்து பிளான் பண்ணி பொங்கல் திருவிழாவை அருமையாக கொண்டாட இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு கேம்பஸ்லையும் மூன்று பரிசுகள். நன்றாக பொங்கல் சமைத்து கொடுப்பவர்களுக்கு அதோட கமிட்டி அமைப்போம், அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். ஒவ்வொரு கேம்பஸ்லையும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நல்ல பொங்கல் இருந்தாலும் அவங்களுக்கு 5000 ரூபா பரிசு, அடுத்து ரெண்டாவது 3000 ரூபா பரிசு, மூணாவது பரிசு 2000 ரூபா. இது அடுத்த வருஷம் இதை நிகழ்த்தி காட்டுவோம். திறமை ஒன்றும் வெளியே வரணும், கொண்டு வரணும். அபாரமான திறமை இருக்கிறது, அதுவும் முக்கியமாக நம்ம பேச்சு மட்டும்தான் சைலண்டா இருக்கும்.
எனக்கு நம்மள பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு. Oh,
Bye.
படிக்கிறது குளிர் குளிர் தென்றல் காற்று வீசுது.
இளநீரம் சிறு சிறு செல்வன் சிறுமிக படப்பட துடிக்குது என்றும் வேதம் கூசுது. சில பெண் பெண்ணல்ல வந்த பூந்தோட்டம் தொட்டட்டும் நேரம் அழுது முடிச்சிட்டு சிரிக்கிறனே. தேனொழி பூங்கொடி பாடி போச்சே. மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக மாமா இன்னும்